வேலூரில் மூடப்பட்ட மதுக்கடையை எதிர்த்து மகளிர் போராட்டம் நடத்தினர். அவர்களுக்கு எதிராக சில மதுக்கடை வாடிக்கையாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் தலையிட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். செல்வம், என்ன நடந்தது, விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக. அதாவது வேலூர் மாவட்டம் சத்வாச்சேரி பகுதியில் பாலாற்றங்கரை அருகே புதியதாக டாஸ்மாக் கடை ஒன்று கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு திறக்கப்பட்டது. இந்த கடையை எதிர்த்து பகுதி மக்கள் டாஸ்மாக் கடை திறக்கக்கூடாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மேலும் அந்த டாஸ்மாக் கடை புதியதாக அந்த இடத்தில் மறுபடியும் திறக்கப்பட்டது. அதை எதிர்த்து சத்தாச்சாரி பகுதி குறிஞ்சி நகர் பகுதி மக்கள் மேலும் இன்று போராட்டத்தில் மகளிர் அணியுடன் கூடிய மகளிர் அதிகமாக கூடிய பொதுமக்கள் அப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில் அங்கே டாஸ்மாக் மதுக்கடைக்கு வந்த டாஸ்மாக் மதுபான பிரியர்களும் அந்த பகுதியில் டாஸ்மாக் கடையை திறக்க வேண்டும் என்று அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அந்த பகுதியில் வந்த காவல்துறையினர் இரு பிரிவினரையும் சமாதானத்தை ஏற்படுத்த முயன்றனர். அப்போது டாஸ்மாக் மது பிரியர்களுக்கும் பொதுமக்களும் இடையே லேசான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு வந்த காவல்துறையினர் அந்த மது பிரியர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை அங்கிருந்து கலந்து செல்லும்படி கூறினர். அந்த சமயத்தில் காவல்துறையினரிடமே வாக்குவாதத்திலும் தள்ளும்பலியிலும் மது பிரியர்கள் ஈடுபட்டதால் அங்கு சிறிது நேரம் பதற்றம் காணப்பட்டது. இதன் காரணமாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு இந்த பகுதியில் டாஸ்மாக் கடை மூடுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தற்போது வாக்குறுதி அளித்துள்ளனர். அதன் காரணமாக மகளிர் அங்கிருந்து பகுதியிலிருந்து தற்போது கடந்து செல்கின்றனர். நன்றி செல்வம், விரிவான விவரங்களுக்கு. காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் செயல்படும் தனியார் கல்லூரியில் வகுப்பறைக்குள் அமர்ந்து